என்னத்தமா போட்டேன் உளுந்த வடையா இது பயல போறதே தெரியல. எங்க நடவு பாக்குற வீட்டு வடைய வாடிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? வாயா அடிய மாற அப்ப மூடி. நானா மாட்டேங்கிறேன். என்ன நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு நேரம் கழிச்சு வந்துட்டு? ஆமா அண்ணி வரல, எல்லாரும் அவளையே கேளுங்க, என்ன மறந்துடுங்க. ஒரு பாசம் தான், ஒரு பாச பிணைப்பு தான். குழந்தைக்கு என்னமா தூக்கத்துல அலறாங்க? மூஞ்சியும் முகரகட்டையும் டீய குடுத்துட்ட வடை எப்ப தரப்போற? மாப்பிள நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரம்மாதமா நடக்குது. அப்புறம் என்ன உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான் அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா, பந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானா? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளே கிடையாது, உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னமா எலும்பு பிடிச்சிக்கிட்டீங்க? எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழுக்கிற வேலை. உந்தானே விரிச்சு ஒரு கழிச்சு பாடு. அம்மா ஐயோ, அம்மா ஐயோ, எந்திரிச்சு கையகளை உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க? ஏமா இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழிய பிறந்தவர். மத்தவங்க என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ இவரே கால் உதயமாய் பிறந்தவர், இவர் தடுனதா சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல நான் 13வது பிள்ள. ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ள. மச்சா நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்தது இல்ல, அதுல அடமலை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனைக்கு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா மழைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா, அதையே நீ திருப்பி போடு. மழைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது, தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கண்ணி கழியாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுளுக்கெடுத்துக்கிறாங்க. மச்சான் இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான், நீ மனசு வச்சேன்னாதான் ஊருக்குள்ள மழை வரும். வானத்துக்காகத்தான் மனச வேட்டி கட்டுறான், அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் அடிச்சுடுறியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்க? இல்லன்னா லட்சணமா இருந்தாரா? அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு, உன்னையா ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன், போய் வேலைய பாருய. வனஜா நீ வட வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன், போய் அடுப்புங்க. மச்சா இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான், இலங்கையில அருமை மனைவியை விட்டான், இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான், இலங்கையில புள்ள குட்டியை விட்டான், இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான், இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற.
நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காத சரின்னு சொல்லுங்க. ஒத்துக்கடா சரின்னு சொல்லுங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. முதலாளி வாய் செத்தவர் அவர் நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினே, மழை பெஞ்சதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது. பதிமூணாவது புள்ளைன்னு நம்பித்தான் நாம இந்த சடங்கு செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல பதினஞ்சாவது புள்ளையா. இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க பதிமூணும் பதினாறும் பிறந்து போய் சேர்ந்துருச்சான். இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத, மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானவரையா பேசிக்கிட்டே போற? என்ன டா போட்டு பேசிட்டல்ல, நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? சும்மா சொல்ல கூடாதா? கலங்கா தக்கமா இருக்குதா? பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா, ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்தவடானா? முடிஞ்சத பாரு. டேய் அண்ணன் பயந்துட்டாடா. ஆம்பளுக்கெல்லாம் கேவலம், இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உதை கிடைக்கிறதா இருந்தா போரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய் எங்க குடும்ப விஷயத்த பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விழுகும். டேய் அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான் இவ ரொம்ப நொல்லு பிடிச்சுவோம், இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன், நாக்கு அறுத்துப்படுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பிரசஞ்சு விட்டுருவேன். ஆமா என்ன, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள காலையில இருந்து வயிறு சரியில்லை, ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வா. மச்சான் அடிக்கடி இப்படி ஆனாதான் உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடறா. இந்த ஊர்லயே நான் தான் மைனர், மைனருக்கு மைனர். ஏ மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். சும்மா பாரு, ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகந்தேடுறது, இதெல்லாம் சுவர்ண கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசம் வாழ கத்துக்க போப்போ. மச்சான் ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா, போய் வீட்டுல கழுவு. ஒரு டீ கொடுங்க. முதலாளி ஒரு டீ கொடுங்க. சர்க்கரை இல்ல வந்துடும். வரட்டும், கிழங்கு கூடிய தூக்கிட்டு லோ 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 அலைஞ்சு அசந்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும்? வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ.
இந்த வயசுலயே கிழவங்க இந்த பருவ பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாயிட்டுங்களா இருப்பாங்களோ. அம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா, சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன், சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க, சரியான கூமுட்டையா நீ இல்லன்னு சொல்லியா? வாயா போலாம். மாப்பிள பால் சாப்பிடு. ஆத்தா தினம் டம்ளர்தான் பால் கொடுப்பா, நீ என்ன எனக்கு செம்புல பால் கொடுக்குற? ஆத்தா டம்ளர் தான் கொடுப்பா, உன் மாம செம்புல பால் கொடுக்குறேன்னா விஷயம் இல்லாம கொடுப்பனா? விஷயம் இருக்கே, சாப்பிடு மாப்பிள. இது வரைக்கும் நீ ஒத்த, இப்ப ரெட்ட, இனிமே எல்லாமே உனக்கு ரெட்டை தான். சாப்பிடுறது ரெட்ட, சகலமும் ரெட்ட. சாப்பிடு மாப்பிள, மிச்சம் கிச்சம் வச்சிடாத, ஏக்தமா நெட்டிரு. மாப்பிள நான் தெருக்கூத்து பார்க்க போறேன், நீ எப்படி? நான் வரல, நீ போ. அது சரி, இப்ப நீ சாப்பிட்டதே பெரிய விஷயம், இதுல தெருக்கூத்து கேட்க வர போற. சரிடா மாப்பிள, நான் வர்றேன். இந்த செம்பப்பூடி.